ஹாய் மீபஸ், இன்னைக்கு ஏப்ரல் 6, ஈரமான ரோஜாவை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எல்லாருமே பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க. அப்புறமா அவங்க சிஸ்டர்ஸ் 3 பேர் சேர்ந்து, பிரதர்ஸ் 3 பேர் சேர்ந்து, அப்புறம் அருணாச்சலம் சேர்ந்துக்கிறாங்க. அப்படியே செம ஆட்டம் பாட்டம் சொல்லிட்டு செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, சந்தியா கிட்ட தேவி எப்படின்னாச்சும் பார்த்தி வந்து அரெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ சந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ரம்யா நான் தப்பாக நினச்சிக்கோளம் தான் எனக்கு தோணுது அப்படின்னோடனே, அப்படிலாம் அவன் நினைக்க மாட்டாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தேவி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டவுடனே சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போயிடுறாங்க. சந்தியா வந்து கிளம்பிடுறாங்க. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சக்தி வந்து பிரியா கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஜீவா மாமா செமலாக்கா சண்டை மட்டும் தான் போடுவார், பார்த்தா செம்மையாக டான்ஸ் ஆடினால மண்டபமே அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, ஜீவா வந்து எப்படி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே பிரியா சொல்கிறாங்க. அதுக்குள்ளே சக்தி போயிடுறாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் பேசுங்க அப்படின்னு. அவள் என்னமோ சின்ன பிள்ளை தெரியாமல் பேசிகிட்டு இருக்கா, அதை போய் நீங்கள் எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஜீவா ஏ அப்படிங்கிறாங்க. இப்போ ஜீவா வந்து பிரியா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் பிரியா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் பேசின வார்த்தையில் என் மனசு வந்து கண்ணாடி மாதிரி நொறுங்கிருச்சு, ஒவ்வொரு பீஸ்லேயுமே நீங்கள் பேசின வார்த்தையும் அதன வழியும் தான் எனக்கு இருக்குதே தவிர என்னால் உங்களை ஏற்றுக்க முடியாது அப்படின்னே. இப்போ ஜீவா என்ன கேட்குறாருன்னா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தாங்க, அதுக்காக இன்னும் எத்தனை வருஷம் இதையே பேசிகிட்டு இருக்க போகிறீங்க, உங்கள் கூட நான் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, என்ன நீங்கள் ஏற்றுக்கட்டி என் பரிசை ஏற்றுக்கோங்க, என்னோடய காதல் ரொம்ப பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லி அவர் அந்த ரிங் ஒன்று கலட்டி கொடுப்பாங்கள்ல பிரியா, அந்த ரிங்கை மறுபடியும் கொடுக்குறாரு. இதை நான் உங்கள் கையில் போட்டுவிடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னே. இப்போ பிரியா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை என்னால் உங்களை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. பாவம் பிரியா, சாரி பாவம் ஜீவா ரொம்ப கவலையாக போகிறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, மண்டபத்தில் நைட்டு எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது காவியாவுக்கு வந்து பார்த்தி கால் பண்ணி, உடனே கார் பக்கம் வர நான் உன்னை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னே, ஆ எல்லோரும் இருக்காங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்கிறாங்க. நீ வராட்டி நான் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன், நான் கார் ஷெட்டில் உனக்காக வெயிட் பண்ணுறேன் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி வச்சுட்டு பார்த்தி மெதுவாக கார் செட்டுக்கு போயிடுறாரு. இப்போ காவியை நானும் போக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாங்க. அப்புறமா மனசு கேட்க மாட்டேங்குது, எந்திரிச்சு ஒவ்வொருத்தரையாக தாண்டி தாண்டி அவங்களும் போயிட்டுருக்காங்க. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தியும் காவியாவும் மணமேடைக்கு வந்துடுறாங்க. செமையாக க்யூட்டாக ரெடி பண்ணி கூப்பிட்டு வராங்க. அதுக்குள்ளே சந்தியா இங்கேருந்து கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. தாலி கட்டும்போது ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்குது. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.